அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கு இந்த பதிவில் தீபாவளிக்கு வாங்க வேண்டிய பொருள்களில் மகாலட்சுமிக்கு தொடர்புடைய ஒரு பொருள் வாங்கணும், அது நான் சொல்ல மறந்துட்டேன். அது என்ன பொருள் அப்படின்றத இந்த பதிவில் பார்க்கலாம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று இடுவொழி வாழணும்னு நான் இறைவன்கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். தீபாவளி அப்படின்னாலே நமக்கு மங்களகரத்தை சேர்க்கக்கூடியது. எப்படி ஒரு பொங்கல் நமக்கு வளத்தை, நம் வாழ்க்கையின் வளத்தை சேர்க்குமோ, அதுபோல் தீபாவளியும் வட இந்தியாவில் இங்கே இல்லை, வட இந்தியாவில் 5 நாள்கள் வந்து கொண்டாடுவாங்க. பொங்கல் கொண்டாடுற மாதிரி 4-5 நாள் பொங்கல் கொண்டாடுறோம் இல்லையா, அந்த மாதிரி இங்கே அங்கே சங்கராந்தின்னு கொண்டாடுறாங்க. இருந்தால் கூட தீபாவளியை கூட 5 நாள்கள் பாய் தோஜ் வரை, அதாவது தந்திரயோதசியிலிருந்து, தந்தேரஸ் இருக்கு இல்லையா, நான் இப்போ இந்த தந்தேரஸ்க்கு வந்து தமிழாக்கமே செஞ்சிடுறேன், ஏன்னா வட சொல் பயன்படுத்தினா தானே நிறைய பேருக்கு கோவம் வருது. அதாவது நான் பயன்படுத்தினா கோவம் வருது. ஒரு வட இந்திய பெண் வந்து என்ன வட இந்தியாவை பற்றி சொல்கிறாளா அப்படின்னு, இதே அவர்கள் சொன்னால் குறை கிடையாது. தன திரையோதசி, ஆனால் திரையோதசியும் பார்த்திங்கன்னா வட சொல் தான், ஆனால் எல்லாருமே திரையோதசின்னு சொல்கிறாங்கள, அதனால் அது நான் சொன்னால் அது யாரையும் தப்பாக நினைக்க மாட்டாங்க. அந்த தன திரையோதசி நாளில் தொடங்கி பாய் தோஜ் அப்படிம்பாங்க, அதாவது சகோதரனுக்காக சகோதரி செய்கிறது, அது வந்து மங்களகரத்தை, அந்த சகோதரன் வளமாக வாழணுங்கிறதுக்காக செய்யக்கூடிய ஒரு விஷயம். அது வரைக்கும் 5 நாள் கொண்டாடுவாங்க. அது நமக்கு தேவையில்லை, நம்ம கலாச்சாரம் இல்லை, நானே சொல்லிக்கிறேன். அதனால் வந்து அது பார்க்க வேண்டாம். அந்த இந்நடுவில் நம்ம கமெண்ட்ஸில் கூட சிலர் கேட்டிருந்தீங்க, இதனை ஹனுமான் பூஜா தீபாவளிக்கு செய்வாங்களே அதை பற்றி சொல்லுங்கன்னு. நான் சொல்லி வடநாட்டு கலாச்சாரத்தை பரப்புகிறேன்ற ஒரு கெட்ட பேர் எதுக்கு வாங்கணும், யாராவது ஒருத்தருக்காக நான் சொல்லுவேன், ஏன்னா எல்லாரையும் நான் மதித்து சொல்கிறேன், எல்லா பதிவும் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். அப்படி ஒருத்தருக்காக நான் போட்டுக்கிட்டு எதனா கலாச்சாரத்தை நான் வட இந்திய பொண்ணுக்கு வந்து புகுத்திட்டுருக்கேன்ற ஒரு கெட்ட பேர் வாங்கிட்டு இருப்பேன். இதுக்காக ஒரு பதிவு கொடுத்துறேன், அந்த அது ஏராளமான அன்பை என் மேலே எனக்கு காமிச்சிங்க. நான் வந்து ஆதாரத்துடன் காமிக்கும்போது எல்லாம் நாங்கள் ஏற்றுக்கிறோம், இது கரெக்டு, நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க, மனசு கவலைப்படாதீங்க. நான் கவலைப்படல, ஆனால் உங்களுடைய ஆறுதல் வார்த்தைகள்லாம் ரொம்ப ரொம்ப என்னுடைய மனசுக்கு இதமாக இருந்தது. ரொம்ப ரொம்ப நன்றி, என்னுடைய தலை வணங்கி உங்களுக்கெல்லாம் நான் நன்றியை செலுத்துகிறேன். உங்களுடைய அன்புக்கு என்னால் எவ்வளோ பூஜைகள் நான் திருப்பி கொடுக்கணும்ல உங்களுக்கு, நீங்கள் எனக்கு அன்பு கொடுக்குறீங்க, நான் கொடுக்கணும்ல, அதனால் என்னால் முடிஞ்சது எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பூஜைகள், இல்லை எனக்கு தெரிஞ்ச வாழ்க்கையில் இருக்க எப்படி எப்படி கடைபிடிக்கணும், வாழ்க்கையை எப்படி மகிழ்ச்சியாக வைத்துக்கணும் அப்படின்றதுக்கானதெல்லாம் கருத்துக்கள் நிறையா உங்களுக்கு சொல்கிறேன். இதில் ஒரு சிலர் கமெண்ட்ஸில் தெரிவிச்சிருக்கீங்க, ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது அக்கம் பக்கத்தில் இருக்கிற சொல்லுவாங்க, நீங்கள் போய் அவங்களோட சேனல் அனிதா குப்புசாமி சேனல் பாருங்கள், உங்களுக்கு அதில் ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸில் போட்டிருக்கீங்க. இது போதும் எனக்கு, இந்த மாதிரி ஒரு கருத்து இருக்குல்ல, உண்மையாலுமே நான் நிறைய யோசிச்சு நிறையா படித்து அது அனுபவத்தால் கண்ட பின்னாடி தான் உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இந்த கிராம்பு பரிகாரமெல்லாம் எனக்கு உண்மையாலுமே சமீபத்தில் நிறைய சகோதரிகள் என் கையை பிடிச்சி கண்களில் தண்ணீர் வரும்போ வர்ற மாதிரி சொன்னாங்க. என் வீட்டுக்காரர் வேற ஒரு பொண்ணு கூட தொடர்பு இருந்தார், வேற என்னை மறந்துட்டார் அப்படி இப்படின்னு, அவன் நீங்கள் சொன்ன கிராம்பு பரிகாரம் செய்து வந்துட்டாருங்க, எப்படி ஆச்சரியம், எத்தனையோ போராடி பார்த்தோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இது போதும் எனக்கு, நான் பார்த்திங்கன்னா என்னோடய மேதாவித்தனத்தை காமிக்கிறதுக்காக இங்கே யூடியூப் உட்காந்து திறந்து அதில் வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி நான் பேசிகிட்ருக்கல. இப்போது சில விஷயங்கள் புராண செய்திகளில் வந்து நிறைய செய்திகள்லாம் புத்தகத்தை படித்து சொல்லலாம், நிறைய பாடல்கள் பற்றி அதெல்லாம் சொல்லலாம், என்னால் அது புத்தகத்தில் இருக்கு படித்து அதை பற்றி சொல்லலாம், அதுவும் நான் சொல்லுவேன் கட்டாயம். ஆனால் வாழ்க்கைக்கு வாழும்போது ஒரு போராட்டத்துடன் வாழ்ந்துக்கிட்டு கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டுருக்கக்கூடிய மக்களுக்காக நம்ம சொல்லணும்ல, அதனால் அவங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும்ல, அதை பற்றி தான் நான் அதிகமாக சிந்திப்பேன். என்கிட்ட கவுன்சிலிங்க்கு வரும்போது தான் நிறைய பேர் ஒவ்வொரு பிரச்சனையும் ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்கன்னா அதை கேட்கும்போது ஆச்சரியப்படுவேன், இந்த மாதிரிலாம் கூட பிரச்சனை இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு பிறகு தான் பார்த்திங்கன்னா இப்போ நிறைய அனுபவம் எனக்கு கிடச்சிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு மாதத்தில் ஒரு 15-20 பேருக்கு நான் கவுன்சிலிங் கொடுக்குறேன், நல்ல தீர்வோட நல்லா இருக்கும் அப்படின்றது சொல்கிறதுக்காக திரும்ப வந்தால் தான் உண்டு. ஒரு முறையிலேயே அவங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி அவங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம்
அதாவது வாழ்க்கை பிரச்சனையாகட்டும் ஆன்மீக பிரச்சனையாக எது இருந்தாலும் வந்து என்ன எனக்கு தெரிஞ்சது சொல்லிகிட்ருக்கேன். சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப்பில் சொல்ல முடியாது, பர்சனல் பிரச்சனையெல்லாம். அதுக்காக பர்சனலாக எப்படி தீர்வு கொடுக்கணுமோ அதையும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அந்த மாதிரி பிரச்சனைகளை கேட்டு கேட்டு எனக்கு சரி, பிரச்சனைகளை தீர்க்கும் வகையில் நம்முடைய பதிவுகளாக இருக்கட்டுமே தான் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இப்போவும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இது ஒரு ரேர், இது கிடைக்காது உங்களுக்கு, இந்த செய்தியெல்லாம் சீக்கிரத்தில் கிடைக்காது. ஆனால் இது வந்து செய்துக்கிட்டு இருக்காங்க, நடைமுறை பழக்கத்தில் இருக்குது. நான் வந்து இனி இந்த நாட்டில் அந்த நாட்டில் சொல்கிறாங்க செய்கிறாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இது நடைமுறை பழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஒரு மங்களகரமான பொருள் நம்ம தீபாவளி அன்னைக்கு வாங்கணுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. மகாலட்சுமி தாயாருக்கு உரிய பொருள் தான். என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க, கொத்தமல்லி கட்டு, கொத்தமல்லி இலைகள், அப்புறம் காஞ்ச கொத்தமல்லியாகவும் இருக்கலாம். இந்த இரண்டு பொருள் தீபாவளி அன்னைக்கு வீட்டுக்குள்ளே வந்தாலோ, இல்லை இந்த இரண்டு பொருளில் ஏதாவது ஒரு பொருள் தீபாவளி அன்னைக்கு புதுசாக வாங்கிட்டு வரணும், அன்றைக்கி தீபாவளி அன்னைக்கு காலையில் வாங்கிட்டு வந்து அதை லக்ஷ்மி பூஜையில் நீங்கள் வச்சுருங்க, மகாலட்சுமி தாயாரின் பரிபூர்ண அருள் நமக்கு கிடைக்கும். எப்படி அந்த கொத்தமல்லி காய்ந்த விதைகள் மனத்தை நமக்கு தருகின்றதோ, சாப்பாட்டில் உணவில் கொடுக்குதோ, அதுபோல் நம்முடைய வாழ்க்கை மனமாக இருக்கும். எப்படி அந்த கொத்தமல்லி இலைகள் பச்சை பசேல் இருந்துக்கிட்டு ஒரு மனத்தை ஏற்படுத்துகிற ஒரு சுவையை கொடுக்கின்றதோ, அதுபோல் நம்ம வாழ்க்கை பசுமையாக இருக்கும் அப்படின்றதுக்காகத்தான் இது சிம்பாலிக்காக இந்த பொருள்கள் வாங்கணும் அப்படின்னு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் நெருக்கமான தொடர்புடைய பொருள்கள். இது நிறைய ஆய்வு செஞ்சு நம்ம பெரியவங்க இது நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. இது நாங்கள் செய்வோம், அதை வந்து உங்களுக்கும் நான் சொல்கிறேன். தீபாவளி அன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொத்தமல்லி, காஞ்ச கொத்தமல்லி அல்லது கொத்தமல்லி கட்டு வாங்கிக்கோங்க. அதை வாங்கிட்டு வந்து சுத்தப்படுத்தி கொண்டு நீங்கள் பூஜை அறையில் லக்ஷ்மி பூஜை செய்யும் பொழுது மற்ற பொருள்களோடு சேர்த்து இதையும் வையுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு அந்த உணர்வு கிடைக்கும் சீக்கிரத்தில், கூடுதல் ப்ளஸ்ஸாக. இது உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன்ல, இது வைக்கிறதுனால இன்னொரு ப்ளஸ் உங்களுக்கு ஒரு நல்ல உணர்வு ஏற்படுறத நீங்கள் உணரலாம். இதை நீங்கள் செய்யுங்க. இப்போ நீங்கள் கேட்பீங்க, தீபாவளி அன்னைக்கு கடை திறந்துருக்க மாட்டாங்களே, இந்த கொத்தமல்லி கட்டை முந்தைய நாள் வாங்கிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வாங்கிக்கலாம். நம்ம எப்படி இருந்தாலும் தீபாவளி பூஜைக்காக பொருள்கள் வாங்கிறது முந்தைய நாள் தான் வாங்குவோம். அதில் இந்த ராகு காலம் தவிர்த்து யமகண்டம் தவிர்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. அப்போது அந்த பொருள்களோட இந்த கொத்தமல்லி கட்டையும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கோங்க. சரி, இன்றைக்கு இந்த பதிவில் மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் நெருக்கமான கொத்தமல்லியை வைத்து பூஜை செய்யணும் அப்படின்ற ஒரு செய்தியை பார்த்தோம். இதை உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பதிவை முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம விஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறேன். விஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய எங்கள் குடும்பத்தினரால் நடத்தப்படுகின்ற ஆன்லைன் ஷாப். விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நான் தயார் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் யாராவது டவுன்லோட் பண்ணலைன்னா தம்ப்நெயிலில் கொடுக்கப்பட்டு இருக்கின்ற விஹா ஆன்லைன் ஸ்பெல்லிங் பார்த்துட்டு ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோரில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், ஆப்பு காமிக்கோங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் அப்படின்னு இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. அப்படியும் புரியாதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள், விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்கான லிங்க் தரப்பட்டிருக்கு, அதை நீங்கள் தொட்டாலே டவுன்லோடுக்கு போயிடும், டவுன்லோடு பண்ணி வச்சுக்கோங்க. இது தவிர விஹா டாட் ஆன்லைன் என்கின்ற இ காமர்ஸ் வெப்சைட்டும் நாங்கள் நடத்திக்கிட்டு வரோம். பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கிறவங்களுக்கு சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் விஹா கடையும் நடத்திக்கிட்டு வரோம். இதற்கான எங்களுடைய விஹா கடைக்கான ஃபோன் நம்பர் அட்ரஸ் விஹா டாட் ஆன்லைன் இ காமர்ஸ் வெப்சைட்டில், விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பில் மற்றும் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் தந்திருக்கோம், பார்த்துக்கோங்க. கடைக்கான ரூட் மேப் வந்து கூகுள் மேப்ஸில் இருக்குது, அங்கே போயிட்டு நீங்கள் விஹா ஷாப் சென்னை அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிங்கனாலே அந்த ரூட் மேப் அழகாக உங்களை கைட் பண்ணி கொண்டு வந்து எங்களுடைய கடையில் சேர்த்து விட்டுடும். இதில் இன்னும் சில தகவல்கள் சொல்கிறேன். எங்களுடைய விஹா கடைக்கான கிளைகள் உங்கள் ஊரில் அல்லது உங்கள் நாட்டில் எங்கேயும் இருக்காது. ஒரே ஒரு கடை நான் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் மட்டும்தான் நடத்திக்கிட்டு வரேன். என்னுடைய பெயர் புகைப்படம் வீடியோவை யாராவது இல்லை ஆடியோவையும் பயன்படுத்திக்கிட்டு அவங்க கடை தான் இல்லை அவங்க கடையிலருந்தால் பொருள்கள் வாங்கிட்டு வந்து எங்கள் கடையில் விற்பனை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அது முற்றிலும் தவறான செய்தி. இன்னொன்று சொல்கிறேன், வேறு எந்த இ காமர்ஸ் வெப்சைட்லேயோ வேறு எந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயும் எங்களுடைய விஹா ஆன்லைன் பொருள்கள் விற்பனைக்கு கிடைக்காது. ஏதாவது வேறு விஹான்ற ப்ரொனன்சியேஷன் வர்ற மாதிரி வேறு ஸ்பெல்லிங் போட்டோ இல்லை வேறு நிறத்தை மாற்றியோ
விற்பனை செய்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அது என்னுடையது கிடையாது, அதிலிருந்து பொருள்கள் வாங்கிட்டு சரியாக இல்லைன்னா என்னை நீங்கள் வந்து திட்டக்கூடாது, அதை நான் சொல்லிடுறேன். நீங்களும் ஏமாறக்கூடாது, நானும் திட்டு வாங்கக்கூடாது இல்லையா. அதனால தான் திரும்ப திரும்ப இவற்றை எல்லாம் ஒவ்வொரு பதிவிலேயும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா என்னுடைய பொருள்கள் நான் ஃபுல் முழுக்க முழுக்க ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். தரமான பொருள்கள், நல்லா எனர்ஜைஸ் பண்ண பூஜை பொருள்கள் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். வாங்கிட்டு அதில் பலன் கிடைக்கலன்னா பின்ன திட்டத்தான் செய்வாங்க. அதனால தான் சொல்கிறேன். ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவ்வளவு சொன்ன பின்னாடியும் சிலரெல்லாம் போலியாக என்னுடைய குரலை பயன்படுத்தி ஆடியோவை வீடியோவை எல்லாம் பயன்படுத்திக்கிட்டு என்னுடைய இது மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி போலிகளை தவிர்ப்பதற்காக தான் நம்முடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பில் உங்கள் செல்லுலேயே டவுன்லோடு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் டவுன்லோடு பண்ணிட்டீங்க அப்படின்னு வைங்களேன், என்னுடைய பொருள்கள் நான் புதுசாக என்ன அப்லோட் பண்ணியிருக்கேன், இல்லை என்ன பொருள்கள் தான் விற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்க்கணுன்னா, உங்கள் செல்லில் இருக்கக்கூடிய என்னுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயே போய் பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே தெரிஞ்சிடும். இல்லைன்னா நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் போய் வெப்சைட்டில் தட்டிட்டு வேறு ஏதாவது வந்து விழுந்துக்கிட்டு அது கஷ்டம் இல்லையா. அதனால் சரி, உங்களுக்கு எது போன்ற பதிவுகள் தேவைன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் பதிவாக தரேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.